ஹலோ பிச்லவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹாஸ்டலில் வளர்க்குற ஒரு 3 பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்டல், நம்ம ரூம்ஸ் எல்லாமே சரி, நம்ம வளர்க்குற பெட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் நமக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான பெட்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லோன் வுல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, என் பேர் விக்கி. Let's get into the video. Hard to breathe, but that's all right. Hush. So, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பெட் என்னன்னா, என்னோட ஃபேவரட் ஹாம்ஸ்டர்ஸ். ஹாம்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பெட் தான் நான் சொல்வேன். சரியா, இதுக்கு தேவை அவ்வளோக்கா ஸ்பேஸும் தேவை வளர்க்குறதுக்கு. ஸோ வந்து ஒரு ஜாலியான டைப் ஃப்ரெண்டாக இருப்பான். ஓ, இது வந்து பகலில் ஆக்டிவாக இருக்கிறதோட நைட் டைம் தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ தான் அவங்க கூட விளையாட, பகல்லாம் தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா, இது கரெக்டான ப்ராப்பரான பெட்டிங், அதுக்கப்புறம் கரெக்டான ப்ளே பண்ணுறதுக்கெலாம் டாய்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஜாலியாகவே இருக்கும். ஓகே, இது ஹாஸ்டலில் வச்சுக்கும் போது எந்த ஒரு நாய்ஸும் வராது. அதுவும் இல்லாமல் நம்ம மேல் ஃபீமேல் வச்சுருக்கோன்னா அதை தனித்தனியாக வச்சுருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா நம்ம போகிற நேரத்தில் அடிச்சுக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஆம்ஸ்டர் இஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ். இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு எவ்வளோலேருந்து இருக்குன்னா 400லேருந்து 700 அதுமாரி ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கின்னி பேக் இருக்குது, இதில் எது வேணால் வளர்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்டு பார்க்க போகிறது என்னென்னா, பீட்டா ஃபிஷ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபிஷ்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, நம்மள்ட்ட ஒரு 100 ரூபாய் கையில் இருந்தால் போதும் ஒரு ஃபிஷ்ஷு ஃபுட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு பவுல் டேங்க்கில் வைக்கிறது எப்பவுமே வச்சுக்கோங்க. ஆனால் 95% பீப்புள்ஸ் வந்து சும்மா ஒரு பவுல்லையோ இல்லைனா ஒரு கிளாஸ் லேயர்லையாச்சும் தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா, பீட் ஆஃபீஸ்க்கும் அவ்வளோக்கா எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லை, தேவையில்ல. ஒரு மெயில் ஃபீமேல் வாங்கி போட்டாலே நிறையா வந்து சின்ன சின்ன பீட் ஆஃபீஸ் கிடைக்கும் நமக்கு. பீட் ஆஃபீஸுக்கும் அவ்வளோக்கா இடம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். ஓகேவா? பார்த்தா ரொம்ப மைண்டு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பெட்ஸ்னாலே அதான், ஒரு ரிலாக்ஸுக்காக தான். இப்போ நம்ம வந்து போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம், எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருக்கோம், ஆஃபீஸே போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாரி அப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்டாக பார்க்க போகிறதுனா டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸை பொறுத்த வரையும் வீட்டில் வளர்க்கக்கூடாதுப்பாங்க, பட் நம்ம ரூம்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் வளர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணுற வேலையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அதுவும் டேங்க்லேயே போட்டு வளர்க்கலாம், ஃபிஷ் டேங்க்லே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ். ஃபின்ச்சஸில் என்னென்னா ஒரு சின்னோண்டி ஒரு கூண்டு இருந்தால் போதும். அதுக்கு ஒரு சின்னது தான், அவ்வளோக்கா சவுண்டு விட்டாலும் ரூம்குள்ளே தான் கேட்கும், வெளியில் கேட்காது. ஸோ வந்து ஃபின்ச்சஸும் வளர்க்கலாம். ஃபின்ச்சஸும் பேர் வந்து 350லேருந்து அந்த ரேஞ்சு தான் வரும். ஓகேவா? ஃபின்ச்சஸ் இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ வந்து அவ்வளோதான், இந்த 4 பெட்ஸ் வந்து நீங்கள் எது வேணால் வளங்க, இதுக்கப்புறமும் வளர்க்கலாம். நான் சொல்கிறது வந்து இந்த 4 பெட்ஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு என்ன பெட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் நம்ம லோன் வுல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.